ஹலோ வியூவர்ஸ், போன கிச்சன் கேஜெட் அன்பாக்சிங் வீடியோவுக்கு நீங்கள் நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நாங்கள் செகண்ட் வீடியோ போடுறோம். அதாவது இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டு பொருளை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதில் இது ஃபஸ்ட் ஒன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் தான், சமையலுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இது வந்து கிச்சன் சாப்பிங் போர்டு. அதாவது நம்ம காய்கறிகளை இந்த போர்டில் வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நான் அதை அன்பாக்சிங் பண்ணுறேன், பாருங்கள். இது மேலே பார்த்தீங்கன்னா பபுள் கவர் வச்சு நல்லா சேஃப்டியாக தந்திருக்காங்க. எஸ், இதுதான் அந்த பேம்பு போர்டு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது இப்போ நான் சொன்ன செகண்ட் ப்ராடக்ட், இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்ப சமையலுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. எஸ் எடுத்துட்டேன், இதுதான் அது. இது பேர் வந்து ஷார்ப்னர். நான் அன்பாக்சிங் பண்ணுறேன், பாருங்கள். எஸ், இதாவது இது பேர் நைஃப் ஷார்ப்பர். அதாவது நம்ம கத்தியெல்லாம் இது மூலயமா ஷார்ப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோ நாங்கள் டெமோ காமிச்சிருவோம். அதுலேயும் அதுவும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் ஷார்ப்னர் அடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாஃப்டான அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது செகண்டு, இது தேர்டு. இது படி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைஃப் வச்சு மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் நம்ம பண்ணாலே ஓரளவு ஷார்ப்னஸ் வந்துடும். ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த கத்தியை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ நான் த்ரீ இதுலேயும் பண்ணியிருக்கேன், மூணு இதுலேயுமே. பாருங்கள் ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கத்தியை ஷார்ப் பண்ணும்போது மூவ் ஃபார்வேர்டு கொடுத்து அப்புறம் பின்னாடி எடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்கன்னா அது இதாயிரும். இப்போ இந்த கத்தியை பாருங்கள், இதுவும் நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது நான் உண்மையிலேயே நல்ல ஷார்ப்னர், நல்ல ஷார்ப்னஸ் தருது இந்த ஷார்ப்னர். இது கத்தியை உண்மையிலேயே நல்ல ஷார்ப்பாக இருக்கு, நீங்களே அதை பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேம்பு போர்டை வச்சு நம்ம சில வெஜிடபிள்ஸ், சில ஃப்ரூட்ஸை உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இந்த ஷார்ப் பண்ண நைஃபை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி பார்ப்போம். இது நம்ம நைஃபை ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி இந்த டக்குன்னு கட் ஆகுதுன்னு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ஏசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிருக்கேன்.